ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் டூவில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோ போட்டு 11 நாள் ஆகுது. சரி, அது நடுவில் எதனா வீடியோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இந்த 11 நாள் என்னடா பிடிங்கிட்டு நிறைய பேர் கேட்குற வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சரி, இருந்துட்டு போதே. அதாவது ஒரு பெரிய மனுஷனுக்கு 1008 வேலை இருக்கும். அதனால 1008 வேலைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சாப்பிட்டேன் தூங்கினேன், அதே தான் ரிப்பீட் மோடில் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி விடுங்க, வேறு எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ கடையை போய் கவனிக்கணும், ஓகேங்களா? கதை பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் எதுவும் கேட்காதீங்க, நானும் எதுவும் சொல்லலை. நம்ம பேசாமல் யார்றாங்க டான்ஸ் ஆடுறது? ஏமா பாப்பா, என்ன டான்ஸு? ஏங்க இவ வந்து அங்கே பாருங்களேன், டாப் மாடல் கேமிங் பிசி வச்சுருக்காவ. ஓ மை காட், இவ சும்மா டான்ஸ் பண்ண ஆட்டுங்கிறது எதுக்கு இந்த பிசின்னு கேட்குறேன் நான். நானே பிச்சைக்காரன மாதிரி ஒரு டப்பா கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன்டா. இங்கே ஒரு மியூசிக் கேட்குது, பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த ஏரியா நல்லா தான் இங்கே இருக்குது. ஒரு இடத்துல நல்லா டான்ஸ் போடுறாங்க, ஒரு இடத்துல என்னென்னா மியூசிக் போடுறாங்க. இன்னும் இந்த இடத்துல நிறைய இருக்குது. மேடம், என் கடை பேர் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ மேடம், தெரிய மாட்டேன். ஐயோ மேடம் தோத்துட்டாங்களே. மேடம் அப்படியே கூட்டு போய் நம்ம கடையை காட்டுற வேண்டியது தான். ஓகே, நம்ம கடை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது மேடம், இங்கே தான் என் கடை இருக்கே, பார்த்துக்காங்க. இவன் இந்த மாதிரி தீவிரவாதி நான் ஃபஸ்ட் அடிக்கணும். நல்லா நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம், நான் தீவிரவாதியெல்லாம் நான் தான் அடிப்பேன். ஓகே, கடையை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். க்ளோஸில் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. ஏன்னா 1 மணிக்கு கடையை திறந்தால் எவன்டா வருவான், காலங்காலத்தில் வந்து திறந்தா தானடா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். என்ன பண்ணுறது, ஊரை சுற்றி பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு டைம் ஆகி போச்சு. நம்ம கடைக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் இன்றைக்கி யாருன்னு பார்த்தா விண்டீசல் வந்திருக்காப்பில். இவர் அப்படியே நெக்ஸ்ட்டாக கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 or 11 அடுத்துனா படம் சரியாக தெரியலையே. சரி விடுங்க, அடுத்த படத்தில் நான் வந்து சான்ஸ் கேட்டுடலாம். போடி, இந்த மாதிரி தீவிரத்தை பார்த்தாலே அடிக்கணும்னு தான் நான் தோணுது. வந்து என் கடையில் பாம்பஸ்ட்டு பாம்பஸ்ட்டு போயிடுறானே, எனக்கு எவ்வளோ கோபம் வரும். அதுவும் இல்லாமல் அந்த கஸ்டமர் எழுந்து வந்து காசு கொடுக்குற கரெக்டான அந்த டைமிங்கில் வந்து டமானு வெடிச்சு அந்த கஸ்டமரை சாகடிச்சிட்றானுங்க. நான் என்ன பாவம் பண்ணணும் சொல்லு. சே, சரி, விண்டிசல் சார் வந்து இப்போதைக்கு நல்லா ப்ரௌசிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மொக்க வீடியோ பார்த்துட்ருக்காரு. வீடியோ தானே பார்க்குறாரு, என்ன சர்ச் பண்ணுறாருன்னு தெரியல. ஓகே சார், உங்கள் மொட்டை நல்லா பல பழம் இருக்குது, பார்த்துக்கோங்க. வெளியே போகிறப்போ காசு மட்டும் கொடுத்துட்டு போனோம், இல்லைன்னு மரியாதை கட்டுறோம். இருங்க இருங்க, இந்த தீவிரவாதி எவ்வளோ அடித்தாலும் இங்கே வரானா, நன்னா இருப்பேன். இதோட 3 பேர் அடிச்சு சாவச்சிருக்கேன். எங்கள் திருடனை நிற்கிறான். இது வரைக்கும் என் கடையில் வந்து அவன் திருடன மாதிரி தெரியல. திருட்டு பையன், திருடி மட்டும் திருடிட்டான், சங்க அறுத்துருவனே. இவன் இங்கே ஓட்டான். சரி, நம்ம கடைக்குள்ளே போவோம். சார் வந்து இப்போ காசு கொடுக்குறாரு. ரொம்ப டீசெண்டான ஆள் போல் காசு கொடுத்துட்டு வேகமாக ஓடுறாரு. என்ன அவசரமாக தெரியல, காசு கொடுத்துட்டு தான் போகிறாரு. நிறைய பேர் காசு கொடுக்காம ஓடுறாங்க. யாரான் சார்? இருங்க சார், அவனா வந்து என் கடையில் வந்து செக் பண்ணுறீங்க. நான் என்ன தேவையில்லாத பொருளாக விற்றுட்டு இருக்கேன். அங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் போட்டிருக்கேன், அவனோ போய் பிடிங்க சார். என்ன சார் நீங்கள் இதெல்லாம் கேட்குற, யாரும் இல்லையாடாங்க? யாரும் இல்லை. எதனா கேட்டால் நம்மளை போட்டு போடணும் கட்டுறானுங்க இந்த ஊரில். ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? சரி, இதை போட்டு நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சிருவோம். ஏன்னா நாரி போன ஸ்மெல் அடிக்குதுன்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டு வச்சிருக்கான்ப்பா. என்ன பண்ணுறது? சே, சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒழுங்காக எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இதை தூக்கி இந்த இடத்துல போட்டுருவோம். ஓகே, நல்லா மாப் பண்ணியாச்சு. சார் காசு கொடுங்க, காசு கொடுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டானுங்க. காசு காசு உங்கள் அப்பா கூட கிடையாடா அது. ஐயோ ஐயோ சார் சார், தெரியாமல் கேட்டேன் சார், காசு கொடுக்காம போயிருங்க சார். அதுக்கே சார் இவ்வளோ பேர் ரெடி அடிச்சு போட்டீங்க. இவன் நம்ம கதையை முடிச்சுருவான் போலையே. டே இறா, எங்கடா அந்த கோல், ஏ பேஸ்பால் பேட்டு. நம்ம கடைக்குள்ளேயே நம்மளை அடிச்சுட்டு போயிட்டானே, விளங்கம்மாடா. எங்க அவன் அடிச்சுட்டு எங்கடா வர்றேன் நான்? ஆயே யாரும் இல்லை, யாரும். ஐயோ அடிக்கிறபோது யாரா நீ? இந்த அடி அடிக்கிற சார், என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். ஐயோயோ விடமாட்டான் போலையே. டே யாரா நீ? பாபிலஸ்ல மாதிரி இருந்துட்டு என்ன அடி அடிக்கிறான்டா வந்து? நாரப்பலே உனக்கு இருக்குதுடுறா. என்னடா இவனுக்கு அசல்ட்டை தூக்கி போட்டு மெரிச்சிட்டு போகிறானுங்க. நம்மளால் பேட்டில் அடிக்க முடியல அவனே. நம்ம ஒரே அசிங்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஓகே சார், கடைக்குள்ளே பீடியெல்லாம் பிடிக்கக்கூடாது, பீடி பிடிக்கிறது ரொம்ப தப்பு. இவனுங்களை அடிக்க முடியாதுங்க, கஸ்டமராக போயிட்டான். இல்லைன்னா இந்த மாதிரி பீடி பிடிக்கிறதுக்குன்னே போ வந்த உடனே போயிட்டான் சார். சும்மா தோணும் சார், எங்கே சார் போகிறீங்க? காசு கொடுத்துட்டு போடா. நாயே வரவும் போகிறோம், அது மாதிரி காசு கொடுக்க போனால் எப்படிரா? காசை விட்றா. ஐயோ ஐயோ இவனும் அதே மாதிரி அடிக்கிறானே. ஏன்டா வரவும் போகிறவெல்லாம் என் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு நல்லா கேம் அடி முடிச்சுட்டு என்னை அடிக்கிறீங்களாடா? நான் என்னடா பாவம் பண்ணேன்? உங்களுக்கெல்லாம் இருக்குது இருக்கடா, கூடி சீக்கிரம் நான் பாடி கார்டு எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட் பார்க்குறேன். காடு இட் கேன் ப்ரொடெக்ட் யுவர் ஷாப் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ், நியூட்ரலைஸ் யுவர் எனிமீஸ் வித் இயர் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். சூப்பர்ண்ணா காடு. 5 நாளைக்கு $300 கொடுக்கணுமா? இவன் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கடையெல்லாம் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காடு வாங்கி போட்டுருவோம். இருக்குதுடா உங்களுக்கு இடையே காடு தானே, வாங்கிடுறேண்ணா வையால. ஆவுன வந்து எல்லோரும் என்ன அடிக்கிறானுங்க? காடு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பாடி கார்டு வரட்டும் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறேன் எல்லாரையும். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு, பொம்மை படம் பார்த்துட்ருக்காரு. ஓகே, அவர் பார்த்துட்ருக்குறோம். நாம் இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு போயிட்டு பில்லு வேறு வந்து வந்திருக்கு. பில்லு என்ன கட்டணும், என்ன பில்லுன்னு தெரில.
என்னடா பில், அது போலீஸ் ஸ்டாப் பெனல்ட்டியா? டேய், எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் தெரியாமல் ஓடிட்டேங்க, அதுக்கு ஃபைன் போட்டு வச்சுட்டுக்கிறானுங்க. $50 சும்மா போச்சடா. என்னடா வரவும் போகிறவள எனக்கு ஒரு $30 வரும் $40 தானே கொடுக்குறான். அதுக்கு என்னடான்னா ஒருத்தர் வந்து காசு கொடுக்காம போய் அடிக்கிறான் சார். ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்களை. இதுக்கு முன்னே வந்த ரெண்டு பேரும் என்ன போட்டு பொல போலன்னு பொழந்து கட்டு போயிட்டானுங்க சார். நீங்கள் தான் சார் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துட்டு போயிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். சோபா, இந்த நாய் தொலை தாங்க முடியலையே, ஏடா இப்படி இங்கே தான் இருக்கேன். நீ கொஞ்சம் எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? என் கடையை நாசம் பண்ணத்தனே வருவீங்களாடா சார். பெட்ரோல் பம்பு சார், இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? மூஞ்சில் பச்சை பெயிண்ட் அடிச்சிருந்தா மட்டும் உங்களை கண்டுபிடிக்க முடியாதா? சரி என்னடா இருக்கேன் ஜெயது. தேங்க்யூ, இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை நான் வரவேற்கிறேன் சார். $17 தானா? எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து டிஸ்லைக் போட்டு போயிருக்காரு. இப்போ வெரி சேடுங்க, நம்ம கடைக்கு வெறும் டிஸ்லைக்காக விழுந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை கூட நான் பார்க்கல, ஃபுல்லாக டிஸ்லைக் தான் உழுது. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ரெட்ரோ கேமிங் மிஷின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதாவது ஆர்கேட் மிஷின். அது வந்து வந்துடும், ஆனால் அது எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் இருக்குது. ஓகே, ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. நம்ம கேமலில் வந்து இறக்கி விட்ருவானுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதோ வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு போகிறமே வந்து உள்ள வைப்பேன். பேட்டை கையில் வச்சுருந்தாலும் எடுக்க முடியாது, எங்கள் பேட்டை உள்ள போட்டுருவோம். போடு, அவ்வளோதான். இப்போ போயிட்டு அந்த மிஷினை தூக்கிட்டு வருவோம். இப்போ என்னன்னா, இந்த மிஷின்லேருந்து நம்மளுக்கு காசு வரும். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பர்மிஷனும் கொடுக்க தேவையில்லை. நேராக வருவானுங்க, இதிலே காசு போட்டுருவானுங்க. நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அக்கௌண்ட்டில் காசு ஆட் ஆயிரும். ஆனால் கம்ப்யூட்டரில் கன்சோலில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து நல்லா விளையாடி முடிச்சுட்டு காசு கொடுக்காம எஸ்கேப் போயிடுறானுங்க. போய் கேட்டால் அடிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்கணும், வெயிட் பண்ணுறேன். இருக்கடா, பாடி கார்டு வர அளவுக்கு காசும் வருமானமும் வந்துச்சுன்னா உங்கள் எவனையும் விட்றதில்ல. ஓகே, தலைவர் ஒருத்தர் வந்துருக்காரு, பொம்மை படம் பார்த்துட்ருக்காரு. கிழட்டுப்பாயா இந்த வயசுலேயும் பொம்மை படம் பார்த்துட்ருக்கான். சரி விடுங்க. நம்ம வந்து தரை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குங்க நம்ம கடைக்கு. நம்ம தரையை வந்து மாற்றணும். இங்கே பாருங்கள், ஏதோ தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது தரை. ஃபஸ்ட் நம்ம எதை மாத்திரமோ இல்லையே, தரையை வந்து மாற்றிடணும். கண்டிப்பாக அதை வந்து பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து தரையெல்லாம் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கிறா தான் பிடிக்கும். என்னடா அது தக தக நேரியுது! ஐயோ, இங்கே தான் இருக்குது ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் இருக்குது. டேய், யாரா நீ? இங்கே நெருப்பு பற்றிட்டு எரிஞ்சிட்ருக்கு, பொம்மை படம் பார்த்துட்ருக்கியலா? கடவுளே, யாரா நீங்கள்லாம்? ஓகே, இவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று போடாயாப்பா, பற்றிட்டு எரியுதுங்க இது. அவன் பாட்டை உட்காந்துட்டு பொம்மை படம் பார்த்துட்ருக்கான். சரி விடுங்க, நம்ம என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணுவோம். கராஜை மூடிட்டு எங்கேருந்து கிளம்புவோம். தீவிரவாதம் போகிறேன், நான் இப்போதைக்கு அடிக்க மாட்டேன். எனக்கு என்ன வேலைனா போய் நேராக தூங்குற வேலை தான். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, செகண்ட் ஃப்ளோரில் போய் பாருங்கள் ப்ரோ, செகண்ட் ஃப்ளோரில் போய் பாருங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. செகண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். செகண்ட் ஃப்ளோர் பட்டன் எது இதுதானே, தட்டா பட்டனை? ஆ, அவ்வளோதாங்க. செகண்ட் ஃப்ளோர் போகுது. ஒருவேளை நம்மளுக்கு எதனா பெரிய பெட் இது இருக்குமோ அந்த இடத்துல, ஏன்னா நம்ம தங்குற இடத்துல தான் இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் நம்ம போய் பார்க்கணும். ஓகே, யாராவன் ஏங்க, என்னடா இந்த இடத்துல இவ்வளோ கம்ப்யூட்டர் இருக்கு, செகண்ட் ஹேண்ட் ஷாப்பா? இல்லையே, அட பாயிலா, நமக்கு போட்டியை ஒருத்தர் பெரிய கடையாக வச்சுருக்காங்க சார். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிருங்க சார், இந்த ஊரை நான் பழகிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு காம்படிஷன் வந்து ஒரு பெரிய கடையை வச்சுருக்கீங்களே சார், நான் எப்படி சார்? ஐயோ, இந்த கடை இருக்கு தெரிஞ்சது இந்த ஊர் பக்கமே வந்திருக்கு மாதிரி. இவ்வளோ பெரிய கடையை வச்சுருக்கானே, நம்ம சின்னதாக இருக்குங்க, அதுவும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர், ஒரே ஒரு ஆர்கேட் மிஷின் தான் இருக்குது. இவன் பாருங்க என்னென்னமோ வச்சிருக்கான். என்னடா இது, இது அட்டைப்போட்டியெல்லாம் இருக்குது. டேய், பீடி பிடிக்காதடா, எத்தனை இடத்துலடா சொல்கிறது? என் கடையில் மட்டும்தான் பிடிக்கிறீங்கன்னு எல்லா இடத்துல பிடிச்சிருக்கீங்க. பீடி பிடிச்சி பீடி பிடிச்சி செத்து போயிருவீங்கடா, சொன்னா கேளுங்கடா, அதெல்லாம் வேணாடா. ஓகே, நெக்ஸ்ட்டு சார். அடா நன்னறி பிள்ளை, நீயே பீடி தான் பிடிச்சுன்னுக்கிறியா? ஆடா போடா. சரி, நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் தான் தங்கியிருக்கோம், அந்த ரூமுக்கு போவோம். நான் என்ன அவ்வளோ பெரிய பணக்காரனா என்னன்னு தெரியல, ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை இது சீப்பான ஹோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது, சமைக்கிறதுக்கு இடம் இல்லை, டிவி கூட இருக்கலேன்னு தெரியல நம்ம வீட்டில். அதெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்தாச்சு சார். டோரை தாருங்க சார். ஓ, இது நம்ம வீடு இல்லை, யாரும் இருங்க. ஏங்க பாருங்க, நான் எவ்வளோ பெரிய ஏழைன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? என் வீட்டில் டிவி கூட இல்லை, ஒரு சாதாரண பெட்டு தான் வச்சுட்டுருக்கேன். ஓகேங்களா?
ஓகே, நாம் வந்து காலையிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறது வழக்கம், இன்றைக்கி மறந்துட்டோம். இந்த மேடம் பார்த்து முடியாத ஞாபகம் இருந்தால் நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5 மேடம், அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? 6 மேடம். மேடம் ஏன் மேடம் கோச்சிட்டு போயிட்டீங்க? சே, இந்த நாட்டில் ஒருத்தனை நம்ம கூட ஒழுங்காக பழக மாட்டேன்றானேயா, இந்த தீவிர இந்த நாட்டு மக்களை என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் சரிறான், நான் நல்லது தாண்டா பண்ணுவேன். சார் எக்ஸசைஸ் பண்ணலாம் சார். 1, 2 சார் எக்ஸசைஸ் சார். நான் போடா பேக்கு. என்னடா அவன் செத்து போனவன் எழுந்து போகிறான், சாவுடா. எத்தனை முறை அடித்தாலும் நான் உன்னை திருப்பி திருப்பி அடிச்சுட்டே தாண்டா இருப்பேன். சார் எக்ஸசைஸ் பண்ணுறது யாரும் வாங்கலேன். இங்கே யாரை பார்க்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, புஷ்அப்ஸ். இதே எப்படி எடுக்கிறதே, நம்மளால் படுக்க முடியாதே. சரி அப்படியே பண்ணுவான். 1, 2, 3, 4, 5, 6 சார். ஏன் சார் போனா சார்? பச்சை மேசை சார், நீங்களாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்க சார். டேய், உனக்கு எத்தனை முறை சொல்கிறது? என் கண் முன்னே வந்துட்டுருக்காங்க அவன் வேற. நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வாட்டி எவனா நம்ம அடிக்கிறது வந்து அப்படியே போட்டு பொழந்து கட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடையை திறந்துடலாம். நேற்று வந்து நம்ம 1 மணிக்கு கடையை திறந்தோம், இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 10:45 கடையை திறந்துருக்கோம். எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா? இதுக்காகவே எனக்கு வந்து ஊரில் ஒரு செலவு வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த ஊரை நடுவில் ஒரு பெரிய சிலையை பார்த்து எனக்கு வச்சுருங்க. அதில் கீழே வந்து ஜில் ஜோன் அப்படின்னு தெளிவாக பெருசாக போட்டிருக்கணும். கீழே அது சின்னதாக வந்து நிக்கேசுக்கு போட்டால் போதும். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ண, என்னடா பேட்டு பறந்து போய் விடுது. இந்த பேட்டை வச்சு நான் எப்படா சண்டை போடுறது? ஏதாங்க எல்லாம் பறந்து பறந்து விடுது, பேய் இருக்குமோ? ஒரு வேளை நம்ம கடையில் அமானுஷ சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், ஓகே. நம்ம கடைக்கு யாராவது வராங்கன்னு பார்ப்போம். சார், ஐயா சார், என் கடைக்கு வாங்க சார். கேம் விளாட்லாம் சார், பொம்மை படம் பார்க்கலாம் சார், வாங்க சார். எவனும் வர மாதிரி தெரில, நம்ம கத்திட்டு இருக்கிறது தான் வேஸ்ட்டு. சரி, நம்ம என்ன வாங்கலாம்? ஆர்கிட் மிஷின் நூலன்று வாங்கலாம். நம்ம முன்ன வந்து கொஞ்சம் சீப்பாக வாங்கியிருந்தோம், அதனால் கொஞ்சம் இப்போ 500 ரூபாய் ரேஞ்சில் எதாவது இருந்தால் அதை வாங்கலாம். ஓகே, ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 500 ரூபாய் ரேஞ்சில் எது இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 500 ரூபாய் ரேஞ்சில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, $560 அதுதான் இருக்குது, அது வாங்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு $100 எக்ஸ்ட்ரா போட்டோம்னா $640 வந்து ஒன்று கிடைக்குது. நம்ம ரெண்டுத்தில் எதனா ஒன்று வாங்கிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். $400 தான் எதனா வாங்க முடியுமான்னு பார்த்தேன், $400 எதுவுமே இல்லை. சார் என்ன சார் உடனே எழுந்துட்டீங்க? என்ன பண்ணுறது, காசு கொடுக்குறவனும் உடனே எழுந்து போயிடுறான், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவனும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு காசு கொடுக்காமல் போயிடுறான். இதுக்கு மேலே இருக்குது இருங்கடா, இதுக்கு மேலே எவனாச்சும் காசு கொடுக்காமல் போங்க. இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அடிக்கிற அடியில் எலும்புலாம் நொறுஞ்சிருக்கு பாரு இன்றைக்கி. ஆ, இன்றைக்கி அடியாக பார்க்குவீங்க நீங்களே. ஓகே, அவன் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த $560 ஒன்று இருக்காது, இல்லைன்னா அதுக்கு பக்கம் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது $600 ஒன்று இருக்குது அது வாங்கலாம். ரெண்டுத்தில் எதுவும் ஒன்று வாங்கிடுவோம். வந்து வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாப்பில் அவர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. லிமிட்லெஸ், அவர் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஃப்ளோர் பார்ப்போம். ஃப்ளோர் இங்கே இருக்குது, நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தரையை வந்து மாற்றலாம்னே, இப்போ தான் அந்த தரையை மாற்றிடுவோம். ஆனால் என்ன கலரில் கொடுக்குறதுன்னு தெரியல, நம்ம ப்ளூ கலரில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பர்பிள் கலர் தான் தரேன், பர்பிள் கலர் வந்து கிடைக்கல. சரி அப்படின்னா ப்ளூ கலரே போட்டு மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு மூணு ப்ளூ இருந்துச்சு, இதில் எந்த ப்ளூவாக போகிறதுனே தெரியலையே. சரி டைல்ஸ் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு, அப்படின்னா கட்டம் கட்டமாக எதனா இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு. ஓகே, அதை வாங்கிட்டேன். $200 புஷ்க்குன்னு போயிடுச்சு. ஆடா பாவீங்களா, $200 ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா வாங்கியே இருக்க மாட்டேனாடா. நான் ஆனால் நினச்சேன் ஃப்ரீன்னு நினச்சேன், பார்த்தா காசு குடிங்கிட்டானா $200. அதை நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன்டா, நாரப்பயில்களா ஆர்கேட் மிஷின் வாங்கலாம்னு சேர்த்து வச்சுருந்தா அதில் $200 பிடிக்கிட்டு போயிட்டானுங்களே. என்னடா அது, ப்ளூ கலரில் டைல்ஸ் போட சொன்னால் பர்பிள் கலரில் போட்டு வச்சுருக்கானுங்க, என்னை ஏமாற்றிட்டானுங்க. சார் நீங்கள் பல்ல கேட்டால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி டெய்லி வாங்க சார். ஓகே, இந்த நாயை கொஞ்சம் குளிப்பாடி விட்டுருவோம் பாவம். ஓகே, கடையெல்லாம் துடைக்காமல் இருந்திருக்குங்க ரொம்ப நாள், நான் துடைச்சா தான். ஓகே, நாய்க்கெல்லாம் நான் தான் சோர் போடுறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ நல்ல மனசு எனக்கு, அதனால் என்ன பண்ணணும், நிறைய பேர் வரணும், நிறைய பேர் வந்து நிறைய காசு கொடுத்துட்டு போகணும். ஏன் சார் உடனே போயிட்டீங்க? சரி விடுங்க, நீங்கள் காசு கொடுத்ததுன்னு பார்க்குறீங்க. இவன் மாதிரி ஏடா வரவும் போகிறவங்களும் என் கடையில் வந்து பொம்மை படம் பார்க்குறது தான் வரீங்களாடா, என் கடை அவ்வளோ கேவலமாக போச்சுடா உங்களுக்கு. இருக்கடா கூடி சீக்கிரமே நிறைய காசு சம்பாதிச்சு பெரிய பெரிய கேமிங் பீஸே வாங்கி போகிறேன்டா, வரவும் ஃபுல்லாக கேம் தான் விளையாடணும் அந்த மாதிரி வாங்கி போடுறேன். இருக்கடா என் கடையை பார்த்து எல்லாம் வாயாக புழகணும். ஒருத்தன் எனக்கு போட்டியாக வந்து வச்சுருக்கான், எங்க ஒருத்தன் வந்து ஒன்று கடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு டிஸ்லைக் போட்டு போயிருக்கிறாங்க. நானே ஒரு பிச்சைக்காரன், எவ்வளோ சின்னசாக ஒரு கடையை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன பாராட் குழாய மாண்டியா, எங்கடா போகிற காசு கொடுக்காம, $205 காசு கொடுக்காம போகிறேன் ஒய்யால, என்னை ஏமாத்தத்துக்குன்னே இருக்கானுங்க எல்லாம், நாச்சமாக போனவனுங்களா. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, $437. ஐயோ, நமக்கு வந்து $500 மேலே தேவைப்படுதே.
என்ன பண்ணுறதுனே தெரில. ஸ்டீமில் வந்து ஆல்ரெடி மூணே கேம் தான் வாங்கியிருக்கேன், ஆனால் நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த கேம்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வாங்கி வைக்குவோம். அதேமாதிரி வந்து வைரஸ் ஸ்கேனர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். வைரஸ் ஸ்கேனர் வந்து ஃப்ரீ தான், ஆனால் அஞ்சு நாளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணணும்னா $50 கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ஃப்யூச்சரில் வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸ்கேன் ஆகிற வரைக்கும். ஏன்னா டிஸ்லைக் போட்டிருக்கோம் நாங்கள், அதுக்கும் டிஸ்லைக் போட்டு இந்த கம்ப்யூட்டர்லலாம் வைரஸ் இருக்குது, யாரும் அந்த கடைக்கு வராதீங்களா அப்படின்னு போட்டு வச்சுக்கிறோம். என்னென்ன காரணம் சொல்கிறேன் எனக்கு தெரியுமா? கடையில் அழகான பொண்ணு இல்லை, அழகான பொண்ணு வந்தால் நான் வருவேன் கடைக்கு அப்படின்னு ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான். இவன் பாருங்கள் காசு கொடுக்காம போகிறான், உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன் டே. ஐயோ மேடம் தெரியாமல் வச்சிட்டேன் மேடம், ஐயோ 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 மேடம் டே இருறா, அங்கே ஒருத்தி உயிருக்கு போகிறான்னுக்கிறா, உருவாவில் போய் காப்பாற்றிட்டு வரான். ஐயோ காணாமல் போயிட்டாலே, ஆ எல்லாத்துக்கும் இந்த நாயை தான் காரணம். காசு அப்பையே கொடுத்துட்டு போயிருந்தா நான் யாரையும் அடிச்சுக்கிற மாட்டேன்ல, நன்னாரி போயில தேவையில்லாமல் ஒரு அப்பாவே அடிச்சிட்டான்டா. ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன டைம் இப்போ? ஒரு மணியான யாரும் வரமாட்டாங்களா? நானும் வெயிட் பண்ணி பார்க்கணும், யாருமே வரமாட்டேறாங்க. ஓகே ஒட்டகம் வந்துருச்சே, நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆர்கேட் மிஷினு, ஒட்டகம் வந்துருச்சு, இப்போ வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. கேமல் ப்ரைம் இதுக்கு பேர். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க ஐயாலாம், இதுக்கு எதுக்கு ப்ரைம் மெம்பர்ஷிப் வேறு? ஆஹா அண்ணா போகும்போது மட்டும் இவ்வளோ வேகமாக போகிறானுங்க. ஆஹா என்னடா இவனுங்க, வரும்போது மெதுவாக போகிறானுங்க, போகும்போது பிச்சுட்டு போகிறானுங்க, இதெல்லாம் சரியில்லையே, இதுக்கு எதுக்குற ப்ரைம் மெம்பர்ஷிப்பு? சரி விடுங்க, நான் வந்து இப்போ ரெண்டாவது ஆர்கேட் மிஷினை நம்ம கடைக்கு வாங்கிட்டோம். நான் எதுக்கு ஆர்கேட் மிஷின் வாங்கினேன் தெரியுமா? ஆர்கேட் மிஷினோட விலை வந்து கம்மி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து விளையாடுறவங்களாம் காசு போட்டு தான் விளையாட முடியும். அதே நான் ஒரு பிசியோ இல்லை கன்சோலோ வாங்கி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க வந்து விளையாடிட்டு காசு கொடுக்காமல் போகிறானுங்க, திருப்பி கேட்டால் என்னை போட்டு புழகிறானுங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்யூட்டரும் வாங்கலை, கன்சோலும் வாங்கலை, ஆர்கேட் மிஷினை வாங்கி வச்சிட்டேன். நான் வந்து வெயிட் பண்ணி இன்னொரு ஒரு ஆர்கேட் மிஷின் கூட வாங்கலாம், நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடையை வந்து டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஸ்கின்ஸ்னு இருந்துச்சு, ஸ்கின்ஸ்னு பார்த்தா ட்ரெஸ் இருக்கணும்னு பார்த்தா ஃபுல்லாக க்ளவுஸ். இதோட விலையெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல, 340 500, இது வந்து $10 இருக்கு. வெறுங்கை கூட $10டா, என் கையில் இருந்த கழட்டி போட்டாலே வெறுங்கை வந்துடும்டா, அதுக்கு நான் $10 கொடுக்கணுமா? என்ன ஏமாத்துறானுங்க. ஓகே ரெண்டு கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க, சூப்பர். ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும் பார்த்தீங்களா ஆர்கேட் மிஷினு, அதில் 30 ரூபா போட்டு விளையாடுறாங்க. விண்டிசெல் சார் நீங்களும் பொம்மை போட மாக்கறீங்களா சார்? என்ன சார் நீங்கள் சே, ஊரில் ஏன்னா தீவிரவாதிக்கிறானான்னு பார்க்கலாம். ஏன்னா தீவிரவாதி போட்டு நம்ம புழக்க போகிறோம். தீவிரவாதின்னு சொன்ன என்ன போலீஸ் வராரு சார், நான் தீவிரவாதி தேடிட்டு இருந்தேன் சார். என்ன சார் என்ன போய் தேடிட்டுருக்கீங்க? சே 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 சே, என்னடா இந்த நாட்டில் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு இது இல்லையடா. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா, நேராக கடைக்கே போவோம், சுற்று வட்டத்தில் எங்கேயுமே தீவிரவாதி இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். ஏன்னா இவர் யூஸ் பண்ணுறம்போது விண்டிசெல் மேலே வந்து டும்முன்னு வெடிச்சுட்டு என்ன பண்ணுறது, விண்டிசெல் காசு கொடுக்காம போயிடுவார், அப்புறம் நம்மளுக்கு சினிமா சான்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே விண்டிசெல் காசு கொடுத்துட்டு தான் போவார் நினைக்கிறேன், காசு கொடுக்காம மட்டும் போனால் மண்டே பிறந்துருவேன். ஓகே காசு கொடுத்துட்டாரு, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸு, $126 கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓகே கீழே வந்து தரையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தரையை க்ளீனாக வச்சுருந்தாவே இங்கே க்ளீன் இருக்கும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடை ரொம்ப அழுக்காக இருக்குது, யாரும் கடைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட் போட்டு போகிறானுங்க. இவனோட கமெண்ட்டுக்கு பயந்துட்டே நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப சேடாக இருக்குங்க. சச்சா இந்த கேமில் வந்து கூட்டி பேருக்கிறது ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் போல், இருக்காங்களா இல்லை தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுறம்போது எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே இந்த பிச்சைக்காரன் வேறு அவனை வந்து முன்னாடி நின்றுக்கிறேன், போடா டேய் உங்களெலாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து மைனிங் ரீக் வைக்கணும்னா அவங்ககிட்ட வந்து $100 கொடுத்துட்டு வாங்கணுமாங்க, என்ன பண்ணுறது? சரி நம்ம கடை வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு, மூணாக தான் க்ளீன் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப அழுக்காயிடுச்சு, மூணே பேர் தான் வந்தானுங்க, அதுக்குள்ளே எவ்வளோ கோப பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். எனக்கு என்னென்னா இவனுக்கு வந்து இந்த ஜூஸ் கேனு இதெல்லாம் ஒரு கடையில் வாங்குறானுங்கள்ல, அங்கேயே குடிச்சிட்டு இந்த டப்பாவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போனான்ல, நன்னாரி பையலுங்க வந்து என் கடையில் குப்பையாக போட்டு போகிறானுங்க. என் கடையை பார்த்தா நான் குப்பை தொட்டி மாதிரி தெரியுதாடா, அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேனா நான், என்னை இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்களடா வெக்கம் கட்டவங்களா? ஓகே இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து ஒருத்தன் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தான் கேமிங் சென்டர் ப்ரௌசிங் சென்டர்லாம் வச்சுட்டு இருந்தானான், அவனை வந்து அடிச்சு துரத்திட்டாங்களாம், அதான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிதான் டே 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 உள்ளே போகலாம். கடவுளே, கையில் பேட்டர் இருந்தால் அப்படியே போட்டு சாத்தியிருப்பேன், மாப்பு இருந்துச்சு கையில், அதனால் நாய் போய் வெடிச்சிட்டான். இரிட்டேட்டிங் ஃப்ளோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஊரை சுற்றிட்டு வந்தேன், யாருமே இல்லாமல் இருந்தானுங்க, இப்போ இவன் மட்டும் எங்கேருந்து வந்தான்னு தெரில. இதெல்லாத்தையும் நம்ம மறுபடியும் அரேஞ்ச் பண்ணோம், கஸ்டமர் வேறு சேர்த்து போயிட்டான், இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு. இந்த இடத்துல இந்த பிடிசி மைனர் ஒரு இடம் இருக்குது, அது என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வருவோம், அது என்ன இடம்னு தெரியல, நாம் போய் பார்ப்போம். பிடிசின்னா பிட்காயின்னு நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் கார்டு $500 இருக்குது, சூப்பரு. இது அடங்கொய்யால
இங்க வந்து நம்ம மைனிங் பண்ற பொருள்லாம் வாங்கலாமா? ஓகே, இந்த கடையில பாத்தீங்கன்னா RTX 3070 பாத்தீங்கன்னா $500 கிடைக்குது. யாருக்காவது வாங்கணும்னு விருப்பம் இருந்தா அந்த கடையை வந்து செக் பண்ணி பாருங்க, வாங்கிவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வீடியோ போடுறது எப்போயோ தான் போடுறோம், அதை நீங்கள் மறக்காம பார்க்கணும் இல்லையா? அதனால தான் அதனால மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டேன். வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வேலையும் மறக்காம பார்த்தலாம். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நீ கேஸ். லவ் யூ ஆல், டாடா, பாய் பாய்.